வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஞான களஞ்சிய கவி துல்லிய சமதல சீமை இடம் பொருள் சூழ்நிலை நிறைவு தன்மையோடு இயல்பூக்கம் விளைவிவை ஏழும் கூடும்வாறு கடல் போன்ற பேரியக்க மண்டலத்தில் எங்கும் கண்காணாவின் முதலாய் பொருட்கள் அண்டங்கள் உடல் உயிர்கட்கு ஒத்த துல்லிய சமதள சீர்முறையாய் உருவாகும் இயற்கை வீதி மனிதர் வாழ்வில் கூட இடல் கொள்ளல் இணைப்பதிவுக்கு ஏற்றவாறு எங்கும் எவருக்கும் துல்லியமாய் இடமமையும் தானி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நந்திகடமா வாழ்க வளமுடன் துல்லிய சமதள சீர்மை ஞானக்களஞ்சியம் பகுதி இரண்டிலிருந்து 1758 கவிதை. இடம் பொருள் சூழ்நிலை விரைவு தன்மையோடு இயல்பு ஊக்கம் விளைவு இவை எழும் கூடுவாறு கடல் போன்ற பேரியக்க மண்டலத்தில் எங்கும் கண்காணா விண்முதலாய் பொருட்கள் அண்டங்கள் உடல் உயிர்களுக்கு ஒத்த துல்லிய சமதள சீர்மை முறையாய் உருவாகும் இயற்கை விதி மனிதர் வாழ்வில் கூட இடல் கொள்ளல் வினைப்பதிவுக்கு ஏற்றவாறு எங்கும் எவருக்கும் துல்லியமாய் இடம் அமையும் காணீர். இந்த துல்லிய சமதள சீர்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். இப்ப நமக்கு வந்து பூமி சுழன்று கொண்டே இருக்கிறது. பூமியில கனத்த பொருள்கள் எல்லாம் ஐயத்தை நோக்கி இழுக்கப்படுகிறது. லேசான பொருள்கள் மேலே பூமிக்கு மேல அதற்கு மேல தள்ளப்படுகிறது. அப்படி பார்க்கும்போது நாம பூமியினுடைய ஒரு அங்கம். பூமி சுழறும் பொழுது நாமும் சுழன்று கொண்டுதான் இருக்கிறோம். அப்போ நம்ம எல்லா உயிரினங்களும் அது பூமி மேல இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் அது பொது. அப்ப நம்ம உடம்புலயும் அதே ஓட்டங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இப்போ கருமையம் என்பது நம்மளுடைய உடலின் மையத்தில் திணிவு பெற்று இருக்கிறது. இங்க என்ன சொல்றாங்க, இடம் பொருள் சூழ்நிலை விரைவு தன்மையோடு இயல்பு ஊக்கம் விளைவு இவை ஏழும் போடுவாரு. எங்கு எப்போ எந்த சூழ்நிலையில, அதாவது இதுல ஏதாவது ஒண்ணுக்குள்ள ஏதாவது ஒரு மாற்றம் இருந்தாலும் அதுல அந்த விளைவு என்பதுல மாற்றம் இருக்கும். அதாவது ஒரு பொருள் மாறி இருக்கலாம், இடம் சூழ்நிலை விரைவு தன்மை எல்லாம் இருக்கலாம், இயல்புக்கு இருக்கலாம், ஆனா பொருள் வேறுபட்டு இருந்தால் அங்கே விளைவு வேறையா இருக்கும். இடம் பொருள் விரைவு தன்மை இயல்பூக்கம் எல்லாம் ஒன்னா இருக்கலாம், சூழ்நிலை மாறி இருந்தால் அங்கு விளைவு வேறு மாறி இருக்கும். இந்த ஏழில் ஒன்று வெவ்வேறு விதமாக மாறி இருந்தாலும் விளைவு என்பது மாறும். அதே மாதிரி இது எல்லாம் சேர்ந்து வரும்போது ஒரு விளைவு வரும். இடம் பொருள் சூழ்நிலை விரைவு தன்மையோடு இயல்பு ஊக்கம், இது ரொம்ப முக்கியம். இந்த முதல்ல இருக்கக்கூடிய இடம் பொருள் சூழ்நிலை விரைவு தன்மை இது எல்லாம் ஒன்னா இருந்தா கூட இந்த இயல்பு ஊக்கம் இருக்கு பாருங்க, அந்த மனம் எழுச்சி பெற அப்படின்னு சொல்லுவாங்க, அகம் எழுச்சி பெற. இதே மாதிரி நமக்கு வந்து எப்பொருளை எச்செயலை என்ற பாடல்லையும் சொல்வாங்க, இது இயல்பூக்க நியதி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நாம நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்குள்ள வரக்கூடிய மாற்றங்கள். சோ ஒரு செயலை ஒரு சொல்லை நம்ம என்ன நினைச்சுண்டு எப்படி ஆகணும் என்ன மாதிரியான விளைவுக்கு வரணும் அப்படி என்ன நினைச்சு சொல்கிறோமோ அந்த இயல்பு ஊக்கம் அதற்கு தக்கவாறு நமக்கு வந்து இந்த விளைவுகள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. கடல் போன்ற பேரியக்க மண்டலத்தில் எங்கும் கண்காணா வின் முதலாய் பொருட்கள் அண்டங்கள் எல்லாம் இன்னைக்கு உடல் உயிர்களுக்கு ஒத்த துல்லிய சமதள செய்முறையாய் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இயற்கையின் விதி. இப்ப இந்த பேரியக்க மண்டலம் அப்படிங்கிறது நமக்கு கண்ணுக்கு தெரியும், அப்படியே விரிந்து 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 போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பேரியக்க மண்டலம்.
அதுல நமக்கு விண்ணு தெரியுமானா தெரியாது, கண் காணா விண் முதல், விண் அது விண்ணே நமக்கு தெரியலன்னா அது உருவாகக்கூடிய அந்த சுத்த ஒளி தெரியுமானா அது உணர்வு பூர்வமாக நாம உணரக்கூடிய ஒரு விஷயம். நமக்கு வந்து பக்தி மார்க்கத்துல ஒரு பாடல் கொடு இல்லையா, மறை கண்ணிற்கு தெரியாமல் நின்றாலும் கண்ணா குறையொன்றுமில்லை அப்படிங்கிற மாதிரி, மறைப்பொருளாக இருந்தாலும் நமக்கு வந்து நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஒரு இறையருள். இப்போ அந்த மாதிரி அந்த பேரியக்க மண்டலத்துல எல்லா விஷயம் கண்காணாத அந்த விண் முதல் இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அத்தனை பொருட்களும் அண்டங்களும் அந்த உடல் உயிர் கொண்ட இந்த அத்தனை ஜீவராசிகளுக்கும் அந்த துல்லிய சமதள சீர்மை, அதாவது இந்த பொருள் இந்த ஜீவன் இப்படித்தான் அதனுடைய செயல் ஐம்புலன்களே அது இப்படித்தான் இயக்கிட்டு இருக்கு, அப்ப இதுக்கு அதுதான் சரி அப்படின்னு அதற்கான ஒரு விளைவை அதற்கான ஒரு தன்மையை இறையாற்றல் கொடுத்து கொண்டே இருக்கும். அது இயற்கை விதி. அந்த இயற்கை விதி அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பாடல்ல கூட சுவாமி சொல்லியிருப்பாங்க, அதாவது பஞ்சபூதம் காந்த செறிவு இவற்றிற்கு ஏற்றவாறு பருப்பொருட்கள் அடை துல்லிய சமதள சீர்மை போன்று கொஞ்சமும் கோட்பாடு மாறாமல் எந்த குறையும் இன்றி உயிர் வகையும் பெறும் இயற்கை நீதி, பஞ்ச புலன் ஐ கருவி மனம் இயங்கும் விளைவே பார் உலகில் உயிர்கள் பெறும் தனிச்சிறப்பு, இயற்கை ஐந்தும் ஒன்றும் ஆன சீரறிவுடைய மனிதன் அறிவாட்சி தரம் அமையும் வாழ்க்கை நிலை அது போல அப்படிங்கிறாங்க. இதுல கொஞ்சமும் இக்கோட்பாடு மாறாமல், அதாவது சொல்லுவாங்க இரையாற்றலுடைய ஒரு தன்மை அந்த கூர்தல் அறம் அப்படிங்கிறது இம்மி அளவும் பிசகில்லாது நடைபெற்று கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப நம்மளுடைய மனம் எப்படி இயங்குகின்றதோ, அதாவது மனிதனுக்குள்ள ஐம்பெரும் ஐந்தும் ஒன்றுமான அறிவுடைய மனிதன், நம்ம ஐம்புலன்களோட அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் இந்த ஐந்தையும் உணரக்கூடிய மனம், அதனுடைய தெளிவுல அறிவுடைய மனிதன், அறிவாட்சி தரம் அவனுடைய அறிவாட்சி தரம் எப்படியெல்லாம் இருக்கிறதோ அதற்கு தக்கவாறு அவனுடைய வாழ்க்கை நிலை அமையும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் புரியணும், நம்ம மனவள கலைக்கு முன் மனவள கலைக்கு பின் அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தாலே நமக்குள்ள இருக்கக்கூடிய மாற்றங்கள் நமக்கு நல்லா தெரியும். அப்போ நம்மளுடைய அறிவாட்சி தரத்துல நல்ல மாற்றங்கள் ஏற்பட ஏற்பட நம்மளுடைய எல்லா நிலைகளிலும் மாற்றம் இருக்கும். இன்னும் சொல்ல போனா அந்த கருமையத்துல வரக்கூடிய மாற்றம், இதற்கு நமக்கு வந்து நல்ல ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மன்றத்திற்கு வரக்கூடிய அன்பை இங்க வரும்போது ஒரு குழந்தை அவங்களுக்கு இருந்தது, மன்றத்துக்கு வந்து பயிற்சிகள்லாம் எடுத்து நல்ல ஒரு தெளிவோடு 4-5 வருஷம் கழிச்சு இன்னொரு குழந்தை அவங்களுக்கு பிறந்தது. இப்போ மனவளக்கு கலைக்கு முன் பின் அதுக்காக நான் சொல்றேன். இப்போ முதல்ல பிறந்த குழந்தைக்கு நம்மளுடைய ஜாதகத்துல நம்பிக்கை இருக்குமானா இந்த உதாரணத்தை எடுத்துக்கலாம். அதுல பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு ஒரு ஸ்தானமும் பாக்கிய ஸ்தானம்ங்கிற 2 ஸ்தானம் உண்டு. இது எப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களுடைய செயல் விளைவு தத்துவத்துக்கு பிரகாரம் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் அமையும். இப்ப மனவள கலைக்கு உள்ள வந்து அவர்கள் செய்த அந்த விளை அந்த செயல்பாடு வினைப்பதிவுகள் நல்ல ஒரு வினைப்பதிவாக மாற்றம் பெற்றதுனால அது 2வது குழந்தைக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் ரொம்ப நல்ல பலன்களையும் பாக்கிய ஸ்தானம் 9வது இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்திலையும் நல்ல சேஞ்சஸ், அதாவது நல்ல ஒரு பாசிட்டிவ்ஸா கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல ஒரு ஜாதகத்துல அந்த குழந்தை பிறக்கிறது. அப்ப பொதுவா பார்த்தோம் அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் அந்த வீட்டுல எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் மட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பாக்கிய ஸ்தானம் வேணாலும் கொஞ்சம் கொஞ்சம் மாறலாம், பட் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஆனா இங்க மனவள கலைக்கு வந்து நம்மளுடைய வினைப்பதிவுகளை மாற்றி அமைத்துக் கொள்ளும் பொழுது நல்ல ஒரு மாற்றத்தை அங்க பார்க்க முடியறது. சோ வினைப்பதிவுக்கு ஏற்றவாறு எங்கும் எவருக்கும் துல்லியமா இடம் அமையும் காணீர் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நமக்குள்ள சில மாற்றங்கள் வர 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 நம்ம இப்ப கஷ்டப்படுறதுக்கோ ஒரு பொசிஷனுக்கு வேணும், நம்ம எந்த விதமான ஒரு நிலையாக இருந்தாலும் சரி இந்த கருமையம் தூய்மை அடைய 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 அதற்கான ஒரு நிலையை நமக்கு இறையாற்றல் கொடுத்து கொண்டே இருக்கும். அது அதுல ஒரு அளவு இம்மி அளவு பிசகே இருக்காது. அதுதான் இங்க சொல்றாங்க, மனிதர் வாழ்வில் கூட இடல் கொள்ளல் வினைப்பதிவுக்கு ஏற்றவாறு எங்கும் எவருக்கும் துல்லியமா இடமமையும் காணீர் அப்படின்னு. சோ நம்மளோட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இதை நாம அனுபவபூர்வமாக
நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பினை நல்கி அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.